உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் எனும் தொடரில் இன்று கட்டியங்காரன் என்னும் சொல்லை காண்போம். பழக்காலத்தில் எல்லா ஊர்களிலும் தெருக்கூத்து நடத்துவார்கள். அந்த கூத்துக்கலை என்பது மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பல அரிய உண்மைகளை, வரலாற்று உண்மைகளை, பண்பாட்டு பிடிப்புகளை மக்களிடையே உருவாக்கும். அதுவே கட்டியங்காரன் உருவான். அவனை நாம் கோமாளி என்கின்றோம். நகைச்சுவையாளன் அவன். அந்த நகைச்சுவையாளனுடைய பங்குதான் தெருக்கூத்திலே மிகப்பெரியது. என்ன கதை நடக்கிறதோ அந்த கதை மக்கள் ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் கூட தெருக்கூத்திலே பார்க்கும்போது கட்டியங்காரன் சொல்லுகின்ற விளக்கங்கள் மிக புதுமையாக இருக்கும். சமுதாயத்திலே உள்ள புறையோடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து காட்டுவான். எனவே அவன் ஒரு பகுத்தறிவு பகலை போல காணப்படுவான். கட்டியங்காரனுடைய பழைய காலத்திலே உள்ள ஒரு நாடகம் ஒன்றை பார்த்தேன். அந்த நாடகத்தில் பெண் வேடத்தில் பெண்களே நடிப்பார்கள். கணவன் மனைவியுமே அரசனும் அரசியுமாக வருவார்கள். அப்படிப்பட்ட நாடகம் ஒன்றிலே கட்டியங்காரன் பேசுவதை நான் கவனித்தேன். கட்டியங்காரன் மேடையில் தோன்றிய பிறகு முதலில் அவன் என்ன சொல்வான் என்று கேட்டால், நாங்கள் இளம்பிள்ளைகள், இந்த கூத்தை இங்கு இந்த ஊரிலே வந்து நடத்துகிறோம். நாங்கள் பேசுவதிலே உள்ள எழுத்துக்குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், கதை குற்றம், எத்தகைய குற்றம் இருந்தாலும் பொறுத்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தமிழ் மொழியை செப்பமாக பேச வேண்டும். மொழியிலே எந்த வகை குற்றமும் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும் என்றால், அந்த மொழி பல மொழிகளாக உடைந்து போய்விடும். மக்கள் தொகை குறைந்து போய்விடும். தமிழ் இனத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து போய்விடும். அதனாலே மக்கள் பேசுகிற பேச்சிலே எந்த குற்றமும் இருக்கக்கூடாது என்பான். அவன் நகைச்சுவையாக பேசும்போது என்ன சொல்வான் என்றால், எழுத்து குற்றம் என்றால் என்ன? குழந்தைக்கு சோறுன்போது சோச்சி தின்னுங்கிறோம். அது இந்த பப்பு தின்னுங்கிறோம். பருப்பை பப்பு என்று சொன்னால், அதன் பிறகு பெரியோர்களும் அதையே பப்பு என்று சொன்னால் அது தெலுங்கு மொழி ஆகிடும். நெருப்பு நெப்பு, பருப்பு பப்பு, வேறு மொழியாகவே போய்விடுகிறது. ஒரு எழுத்தை தவறாக சொன்னால் அது எழுத்து குற்றம், ஒரு மொழியையே கெடுத்துவிடும் என்று கட்டியங்காரன் சொல்வான். அதுக்கடுத்து சொற்குற்றம், சொற்களிலே எந்த வகை குற்றம் இழிவும் இருக்கக்கூடாது. பிற மொழி சொற்களையும் கலந்து பேசக்கூடாது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம் என்றெல்லாம் இக்காலத்து திரைப்படங்களிலே நாம் செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். அதை கட்டியங்காரன் என்ன சொல்வான், ஏயா சூப்பராக இருந்தது ஏன் சொல்கிறாய், அருமையாக இருந்ததுன்னு சொல்லேன். என்ஜாய் பண்ணோம் என்று ஏன் சொல்கிறீர்கள், மனம் நெகிழ்வாக இருந்தது, மனதுக்கு பிடித்தது என்று ஏன் சொல்லக்கூடாது என்று சொல்வான். அதுக்கிட்ட சொல் குற்றங்களிலே பிள்ளைகளுக்கு ரமேஷ், கிரேஷ் என்றெல்லாம் ஏன் பிறமொழி பெயர் வைக்கிறீர்கள், நீங்கள் தமிழர்கள், குழந்தைக்கு தமிழ் பெயர் வைக்கும் என்பதனாலே தமிழ் பெயரை வையுங்கள் என்று கூட சொல்வான். அப்படிப்பட்ட தெருக்கூத்துக்களை கூட நான் பார்த்திருக்கின்றேன். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் என்னும் கருத்தை கட்டியங்காரன் மக்கள் மனதிலே பதிய வைப்பான். அதற்கடுத்து பொருள் குற்றம், அதாவது நக்கீரன் சொல்கிறான் அல்லவா, நெற்றிக்கணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, பெண்கள் கூந்தலுக்கு இயற்கவே மனம் கிடையாது என்று மூட நம்பிக்கைகள் ஏதேனும் வந்தால் அதை தகர்க்கின்ற பாக்கிலே அவன் பொருள் குற்றம் ஏற்படக்கூடாது என்று சொல்வான். அதை கடுத்தது கதை குற்றம் என்றான். கதை குற்றம் என்ற அண்ண, கதை குற்றம் என்பது நீ எந்த இன மக்களை பற்றி பேசுகிறீர்கள், யாரை பற்றி பேசுகிறீர்கள், அந்த கதை பொருத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் பெருமைக்கு குறை சேர்வதாக இருக்கக்கூடாது. அப்படி பெருமைக்கு குறை சேர்க்கின்ற கதைகளும் உண்டு. எப்படிப்பட்ட கதை குற்றம் என்று கேட்டால், மனுநீதி சோழன் கதை, சிபி சோழன் கதை, பொற்கை பாண்டியன் கதை. மனுநீதி கதையில் என்ன கதை குற்றம் என்று கேட்டால், நான் ஒரு கட்டியங்காரன் பேசுவதை என கவனித்து கேட்டிருக்கிறேன். அவன் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 1940 முதல்வகுப்பு படிக்கும்போது பார்த்த தெருக்கூத்திலே அவன் பேச்சு கருத்தது. அவன் என்ன சொன்னான் மனுநீதி சோழனை பற்றி, வேகமாக தேரோட்டி வந்தபோது அந்த கன்று இறந்து விட்டதனாலே மகனையே தேர்காலிட்டு கொன்றான் என்பது.
இது சரியா என்று அவன் கேட்பான். அது தவறு, நான் கதை குற்றம் என்பான். என்னையா கதை குற்றம் என்றால், தேர் எதற்கு கட்டினா? நான்கு குதிரைகளை பூட்டி எதற்கையா தேர் கட்டுகிறார்? வேகமாக போவதற்குத்தான். தேரோடும் தெருவில் எருக்கு கண்டுபூட்டி எங்கே வருகிறது? அவன் மெதுவாக போகணும்னா எருமை மாட்டு கண்டு கூட்டுவோம், எருமை மாட்டு வண்டியில் வர வேண்டியது தானே. அதற்கு அடுத்து அந்த மாடு நேராக அரசன் ஆராய்ச்சி மணியை போசைத்தது என்கிறான். ஆராய்ச்சி மணி அடிக்கின்ற அளவிற்கு அந்த மாட்டுக்கு அறிவிருந்தால் கன்று கூட்டியை தேரோடும் தெரு விடப்படாது என்ற அறிவு அளிக்கு இல்லையா? அந்த மாடு என்ன செய்திருக்க வேண்டும்? மாடு மேய்ப்பவனை போட்டி இருக்க வேண்டும். ஏன் கன்று கூட்டியை கட்டாமல் விட்டு? எனவே இது அந்த அரசன் மீது, இளங்கோவலன் மீது, இளவரசன் மீது எந்த தவறும் இல்லை. மணியில் சோழன் தன் மகனை தேர்க்கால் கடித்தான் என்பது கதை குற்றம் என்று அவன் பேசுவான். அதே போன்று பொற்கை பாண்டியனையும் கதை குற்றம் என்று சொல்வான். பொற்கை பாண்டியன் இரவிலே மன்னன் காவலுக்கு போவான். இது எங்காவது உண்டா? அணிஜே பெருவே ஆட்பெரும் படையோட பெரும்பிய மன்னன் அவன். இரவிலே காவல் பாருக்கு இவனாக போக வேண்டும்? யாரோ காவல்காரனைத்தான் அனுப்புவாங்க இரா காவலுக்கு. எந்த ஊரிலும் சங்க இலக்கியத்திலோ பிறவற்றிலோ மன்னன் தெரு தெருவாக காவலுக்கு போனான் எங்காவது உண்டா? மன்னனை ஈடுபடுத்துமா அதை கதை பேசினாலும் அது கதை குற்றம். யாராவது ஒரு தெரு ஒரு கதை கட்டும்போது மன்னன் விடிய காலையிலே வீட்டை கூட்டி வாரி கோலம் போட்டான் என்று ஒரு கதை எழுதினால் அது மன்னன் கதை என்று யாராவது நம்புவார்களா? அதுபோன்று இந்த பொற்கை பாண்டியன் கதவை தட்டியவன் கதவை தட்டி அழைத்திருக்க வேண்டும். நான் வெளியூர் போகிறேன், என் வீட்டுக்கு காவல் வேண்டும் என்று நீதானே கேட்டாய். நீ வந்தவுடனே நான் வெளியிருந்து வந்துவிட்டேன் என்று சொல்லியிருந்தால் இரா காவல்களை இங்கே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையா என்று பேசியிருக்கலாம். எனவே எல்லா கதையும் தட்டினான் என்றும் கையை வெட்டி கொண்டான் என்று சொல்வதும் அரசர்களை கோமாளிகளாகவும் ஏமாளிகளாகவும் காட்டுவதாக இருக்கிறது. இதையெல்லாம் கதை குற்றம் என்று அவன் பேசுவான். கட்டியங்காரன் என்ற ஒருவன் வெறும் சிரிப்பூட்டுவதற்காக ஒருமில்லை, சிந்தனையை வளர்ப்பவனாகவும் அந்த காலத்தில் இருந்தான். நாடகத்திற்கு அவனால் பெருமை கூடியது, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கூடியது, கல்வியோடு கேள்வி அறிவை அவன் வளர்த்தான். கல்லாத மக்களும் அறிவுடையவர்களாக திகழ்வதற்கு அக்காலத்து தெருக்கூத்துகளும் அதுவரை கட்டியங்காரன் உதவினான் என்று தெரிகிறது.